லிபர்ட்டி தமிழ் நேரலுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுகவின் செய்தி தொடர்பு இணை செயலாளர் வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா நல்லா இருக்கேன் பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை திராவிட நாடு கேட்டாங்க திமுக தனித்தமிழ்நாடு கேட்டாங்க இப்போ வந்து அந்த பிரிவினைவாத வார்த்தையை வந்து மாநில உரிமைன்னு மாற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு எப்படி பார்க்குறீங்க மிஸ்டர் அரகுரை அண்ணாமலை என்று எல்லாராலும் பேசப்படுகிற தன்னை படித்தவர் என்று காட்டிக்கொள்கிற அரசியலிலும் அரசியல் சட்டத்திலும் எவ்விதமான துளிகூட அறிவு இல்லாத மரியாதைக்குரிய பாஜகவுடைய அண்ணாமலையுடைய வாதங்கள் எல்லாம் இந்தியாவுடைய வரலாற்றை இந்திய அரசியல் சட்டத்தின் வரலாற்றை புரிந்து கொள்ளாத வாதம் தான் நினைக்கிறேன் தனித்தமிழ்நாடை தந்தை பெரியார் கேட்டார் பிறர் அண்ணாவும் ஆதரித்தார் திராவிட நாடை பிறர் அண்ணா அண்ணாவர்கள் கேட்டார் கலைஞரும் ஆதரித்தார் ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களும் அதை ஆதரித்தார்கள் எப்போது அதை கைவிட்டார்கள் அதை எப்போது கேட்டாங்க இந்த வரலாறு அண்ணாமலைங்கிற மத பயங்கரவாதிகளுக்கு தெரிந்திருந்தால் எங்களை பார்த்து பிரிவினைவாதிகள் என்று சொல்ல மாட்டார் என்று நான் நம்புகிறேன் ஏன்னா அகண்ட பாரதம் கேட்டவர்களெல்லாம் என்று ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கு வந்த பிறம்பு என்ன ஆப்கானிஸ்தானில் சிவன் ஆண்ட ஊரில் தாலிபான்கள் வந்துட்டாங்களேன்னு தலையில் முக்காடை போட்டுட்டு இந்த ஊருக்குள்ளே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அக அகண்ட பாரத்தில் என்ன பர்மாவில் புத்தன் சிலை வந்துடுச்சின்னு சொல்லி இங்கே முக்காடு போடலை இங்கே ஒப்பாதி வைக்கலை அகண்ட பாரதத்தில் பங்களாளசத்தில் என்ன குரானில் ஓதுறானே அப்புடின்னு முக்காடு போடல அகண்ட பாரத்தில் திபேத்தில் சைனாக்காரன் கலவழ்டானேன்னு முக்காடு போடல அகண்ட பாரதத்தில் ஏன் இந்திய இந்தியாவுக்குள்ளே அருணாச்சல பிரதேசத்தில் இரநூறு வீடு கட்டிட்டானே ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள இந்தியர்களுக்கு எல்லாருக்கும் வீடு கட்டுவோம்னு பிரதமர் மோடி தான் சொன்னார் ஆனால் சைனாக்காரன் ரெண்டாயிரத்தி இருபதுக்குள்ள இருபத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ள அருணாச்சல பிரதேசம் வீடு கட்டுவான்னு சொல்லலையே அது குறித்து பேசுகிறேன் இல்லை அகண்ட பாரதம்ன்றதே பிரிவினைவாதம்ன்றறிங்களா அகண்ட பாரதம் என்பதே பிரிவினைவாதம் தான் பிரிவினை தேச ஒற்றுமையின் சொல்லி பிரிவினை என்பது ஒரு நிலங்களை பிரிப்பது மட்டுமல்ல அதற்கு மாறாக ஒரு மனிதனை மதத்தால் பிரித்து சாதியால் பிரித்து மொழியால் பிரித்து நிறத்தால் பிரித்து பணத்தால் பிரித்து ஆம்பள பொம்பளை பிரித்து பிரிவினையை தூண்டுகிற வாதமே பிரிவினவாதம் தான் இங்கே சாதி இல்லைங்கிறீங்களா சாதி பிரிவினை இங்கே இல்லைங்கிறீங்களா மத மத பிரிவினை இல்லாமல் இருக்கா நாட்டு எல்லைகளுக்கு வந்து பிரிவினை என்பது அது சரி தேச ஒற்றுமைக்கு எதிராக பேசுகிற பெரிய தேச தேச ஒற்றுமை என்பது எல்லைகளா மனிதர்களா ஒரே 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 நாட்டுக்களை வச்சுருவோம் ஆனால் என் மொழி தான் உயர்ந்த மொழின்னு ஹிந்தியை பேசுவோம் ஒரே நாட்டுக்குள்ள வச்சுருவோம் மந்திர மொழி செத்து போன சமஸ்கிருதம் தான் பெரிய மொழின்னு சொல்லுவோம் ஒரே நாட்டுக்கு வச்சுருவோம் குடுமி போட்ட என் சாதி தான் பெரிய சாதின்னு சொல்லுவோம் ஒரே ஊருக்குள்ள வச்சுருவோம் சேரிலாம் தாழ்ந்த சாதின்னு சொல்லுவோம் இதுக்கு பேர் என்ன தேச ஒற்றுமையா ஒற்றுமை என்பது என்ன செக்குலரிசங்கிறது என்ன என்ன சொல்லுது அரசன் சட்டம் சமத்துவம் அதான நம்முடைய அரசம் சட்டத்துடைய அடிநாதம் என்ன சமத்துவம் சகோதரத்துவம் தானே இந்த சமத்துவம் சகோதரத்துவத்தை என்னைக்காவது அண்ணாமலை பேசுவது பார்த்தது பார்த்துட்டுடா தான் முடிந்து போன விநாயகர் சதுர்த்தி திருவிழாவிற்கு அழைத்தாலும் வலிய வழி அழைத்தாலும் சேரிக்குள் வராத விநாயகர் அழைக்கப்படாத மசூதிக்கு பக்கத்தில் போகிறார் எது பிரிவினைவாதம் பேசுவோம் மிஸ்டர் அண்ணாமலைக்கு வரலாறு தெரியுமா இந்திய அரசியமைப்பு சட்டம் எழுதப்படுவதற்கு முன்பு பிரிட்டிஷ்காரனுடைய அனுமதியோடு தான் பிரிட்டிஷ்காரனுடைய மேற்பார்வையோடு தான் இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எழுத ஆரம்பித்தார்கள் இந்தியாவுக்கு சொந்தம் எடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் மாதம் ஆனால் அரசியமைப்பு சட்டம் எழுத ஆரம்பிக்கப்பட்டது பிரிட்டிஷனுடைய இளவரசருடைய அனுமதியோடு பிரிட்டிஷ் ரானுடைய அனுமதியோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு இந்த எலெக்ட் கமிட்டி இருக்குல்ல அரசியல் சட்டத்தை எழுதுவதற்கு யார் யாருனா ஓட்டு போட்டாங்க அண்ணாமலை தெரியுமா உறுதியாக அவர் அண்ணாமலையுடைய கம்யூனிட்டி சேர்ந்த ஒரு தாத்தா ஓட்டு போட்டுருக்க மாட்டார் ஏன்னா அன்றைக்கி ஓட்டு போடணுன்னா ரெண்டே ஆட்சி இருந்துச்சு ஒன்று ஸ்டேட்டை ஸ்டேட்டுடைய உரிமை பேசுகிற மகான ஆட்சி இன்னொன்று ஒன்றிய அரசுடைய உரிமை பேசுகிற அந்த டெல்லி பிரிவின்ஸ் ஆட்சி ரெண்டு ரெண்டு ஓட்டு இருந்துச்சு ரெண்டு ஓட்டு போடுற மக்கள் தான் இங்கே உறுப்பினர் தேர்வு செஞ்சாங்க ஐநூற்றி தொண்ணூற்றி சமஸ்தானங்கள் பன்னிரெண்டு மகாணங்கள் அப்படி சென்னை மகாணத்தில் கரூர் அரவகுச்சி ஆறு ஊர் ஏதோ ஒரு பட்டின்னு வர்ற அவர் சமூகத்தை சேர்ந்த அவங்க தாத்தா ஓட்டு போட்டிருப்பாருனா ஓட்டு போட்டிருக்க முடியாது ஏன்னா ஓட்டு போடணும்னா சென்னை மாகாணத்தில் அன்றைக்கி என்ன தகுதினா அஞ்சு ஏக்கர் நிலம் அண்ணாமலைக்கு உறுதியாக இருந்திருக்கும் ஆனால் பட்டம் படிச்சிருக்கேன்னுட்டாங்க இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கேன்னு சொன்னாங்க அண்ணாமலை அண்ணாமலை உறுதியாக இன்கம் டேக்ஸ் கட்டிருப்பாரு அன்னைக்கு தாத்தா அண்ணாமலை தாத்தா வெறும் நாலு ஒரு மக்கள் ஓட்டு போட்டாங்க அப்போ தான் அரசியல் சட்டத்தை அந்த பெரியார் சொன்னார் பெரும்பான்மை மக்கள் அனுமதி இல்லாமல் சிறுபான்மை மதத்தின் மக்களுடைய அனுமதி இல்லாமல் சிறுபான்மை பேசுகிற மக்கள் அனுமதி இல்லாமல் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனுமதி இல்லாமல் இந்த அரசியல் சட்டம் எழுதப்பட்டதுன்னு சொன்னார் பரோடா மன்னர் மனசு வச்சதுனால பிரதிநிதியா பெரும் மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் உள்ளே வந்தார் ஏழு பேர் டிராக்டிங் கமிட்டியில இந்திய அரசியல் சட்டத்தில் டிராக்டிங் கமிட்டியில வரை தலைவர் தான் அண்ணல் அம்பேத்கர் டிராப்டிங் கமிட்டியில ஏழு பேர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் கிருஷ்ணமாச்சாரியார் கிருஷ்ணசாமி ஐயங்கார் கே எ முகமது சாதுலா அவர் கடைசியாக கூட்டத்துக்கு வரல நான் இஸ்லாத்து இஸ்லாமியர் இருக்குன்னா பாகிஸ்தானுக்கு போகிறேன்ட்டார் டி கே கைத்தான் கே என் ராவ் கே பங்கனப்பள்ளி ராவ் ஒரு பேர் ஏழு பேரில் ஏறத்தால ஆறு பேர் பார்ப்பனர்கள் ஒரே ஒருத்தர் மட்டும் அம்பேத்கர் மட்டும் சொல்லி இருக்க மாட்டேன் இருந்தார் பிற்படுத்தப்பட்ட எத்தனை பேர் இருந்தாங்க உள்ள இல்லை நீங்களே சொன்னீங்க ஒரு இஸ்லாமியர் இருந்தாருன்னு அவர் தான் பாகிஸ்தான் போலே அது அந்த குழு வந்து வெளியே வந்துடுறார் அவர் பதிலாக பின்னாடி கே முசி வந்துடுறார் ஏழு பேரில் அவரும் ஒருத்தர் ஒருத்தர்ல வெளியே வந்துடுறார் பின்னாடி அவர் அவருக்கு பதிலாக யார் ஆடாரானா இந்த கேள்வி கேட்கவே சொல்கிறேன் ஏன் ஏன் யார் ஆடாகிறான்னா கைத்தான் போய் ஆட் ஆகிறாரு நான் பாகிஸ்தான் போகிற போயிடுறாரு இந்த ஏழு பேர் ஒரு ஷெடியூல் கம்யூனிட்டி இந்திய மக்கத்தில் அறுபது விழுக்காடு இருந்தாங்களே பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஓ ஒரு பிசியை காட்டுங்க அதில் ஒரு பிற்படுத்தப்பட்ட காட்டுங்க அப்போ தான் இந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான ஒன்று இது இங்கே இருக்கக்கூடிய மொழி பேசும் மக்களுக்கு எதிரான ஒன்று அந்த மரியாதை மரியாதைக்குரிய எங்களுடைய தந்தை தந்தை பெரியார் பிரச்சாரம் செய்தார் பிரச்சாரம் செய்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு அப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் நாற்பத்தொம்பது ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் அறுபத்தி மூன்று வரை தனிநாடு தான் கேட்டது ஏன்னா இந்திய அரசின் திட்டத்தில் அதற்கான உரிமைகள் இருந்தது விரும்பி இனங்கள் புரிந்து கொள்வதற்கென்று சைனாவுடைய போகிற காரணம் காட்டி அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி ஆக்ட்னு ஒரு ஆக்டை கொண்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அந்த அந்த சட்டத்தை கொண்டு போது பேச்சுரிமையில் ஒரு வார்த்தை சேர்த்தப்படுகிறது சாவர்னிட்டிங்கிற வார்த்தை இறையாண்மை அதாவது ஸ்டேட்டுடைய இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு சாவனிட்டி அண்ட் செக்யூரிட்டிங்கிற வார்த்தை மக்களவையில் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு உறுப்பினர்களும் ஆமான் ஆதரிச்சாங்க ராஜ்யசபாவில் இருந்து நூற்றி முப்பத்தாறு உறுப்பினர்கள் நூற்றி முப்பத்தஞ்சு பேர் ஆமானும் ஆதரிச்சாங்க பேர் என் அண்ணா எங்களுடைய பெருமான் மட்டும் நான் ஆதரிக்க முடியாது கருத்து சுதந்திரம் என்பது என்னுடைய கழுத்தை நடிப்பதற்கல்ல என் மொழி பாதிக்கப்படுது என் மாநிலம் பாதிக்கப்படுது இந்தியா என்கிற நாடு வருவதற்கு முன்பே நாங்கள் தனித்த மொழி உடையவர்கள் தனித்த குணத்தை உடையவர்கள் பண்பாட்டை உடையவர்கள் தேசியத்தால் நாங்கள் தேசிய மொழி வரையில் தமிழர்கள் இனவரையில் நாங்கள் திராவிடர்கள் எங்களுக்கு தனிநாடாக போவதற்கு எல்லா தகுதியும் இருக்குது நான் அவங்க கூட சேர்றேனா எனக்கு என்னென்ன உரிமை பண்ணேன் கேட்டார் நான் அவங்க கூட சேர்ந்துடுறேன் எனக்கு என்னென்ன ப்ரிவிலேஜ் கொடுத்தேன் நாட்டுடைய ஆட்சி மொழியாக ஹிந்தி இருக்கும் நாட்டுடைய கோயில் மொழியாக சமஸ்கிருதம் இருக்கும் நாட்டுடைய நீதிமன்ற மொழியாக ஆங்கிலமும் ஹிந்தி இருக்கும் அப்போ எனக்கு என்ன என்ன உரிமை இருக்குது ஹிந்தி தோண்டி வேணும் ஐநூறு ஆண்டுகள் வரலாறு இல்லை ஆனால் என்னுடைய தாய்மொழி தமிழ் தோண்டி மூவாயிரம் ஆண்டுகள் வரலாறு இருக்குது எத்தனை இலக்கண இலக்கியம் இருக்கு ஹிந்திக்கு இருக்கா கேட்டார்ல கேட்ட சொன்னார் நான் நாட்டு ஒற்றுமை என்பதற்காக மட்டுந்தான் இப்போது கைவிடுகிறேன் என்ன ஒட்டுமே அண்ணாமலையே தான் கேட்கிறாரு இப்ப கைவிட்டீங்கல்ல கைவிட்டாச்சு இப்ப இப்ப எங்காவது யாராவது தனிநாடு கூடன்னு கேட்டோமா இல்ல பிரிவினைவாதம் பேசுறாங்க என்ன பிரிவாதம் என்ன பிரிவினைவாதம் நீட்டுன்னா அது வேணான்றீங்க நீட்டு தான் பிரிவினைவாதம் இல்ல புதிய கல்விக் கொள்கையே வேணான்றீங்க ஏன் வேணாம் சொல்றான் அரசியல் சட்டம் என்ன சொல்லுது அரசியல் சட்டம் ஆரம்பிக்கிற போது இன்றைய வரை ஆய்வு நோக்கத்திற்கு தனி இன்ஸ்டியூட் மட்டும் தான் அவங்ககிட்ட ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷன் ஆட்டு ஆட்டு இருக்கு தானே ஸ்கூல் எஜுகேஷன் காலேஜ் எஜுகேஷனை அரசமைப்பு சட்டப்படி வைத்திருக்கிற ஒரு மாநில அரசு கொள்கை முடிவு எடுக்கணுமா இல்லை கண்கண்டனால என்ன பண்ணியிருக்கணும் எல்லா மாநில அரசு கேட்டிங்களா ஒரு குழு அமைச்சிட்டு ஒரு பாடத்திட்டத்தை போட்டுட்டு நீங்கள் இந்தாங்க தமிழ்நாடு வச்சுக்கோங்க அப்படின்னு அனுப்புனா என்ன அர்த்தம் நான் எப்படி ஏற்றுக்குவேன் ஏன் என் வீட்டுக்கு என்ன சமைக்க நான் தான் முடிவு பண்ணணும் அரசன்ட்டு அந்த உரிமையை எனக்கு இல்லையா இந்த நாடு குடிச்ச குடிச்சா இல்லையா அது எப்படி மோடி நினைச்சா மட்டும் டெல்லியில் நினைச்சா மட்டும் தேச ஒற்றுமை அப்போ எங்களுக்கும் ஒற்றுமை இல்லையா பாக்கம் அம்மாயா யாரார் யாராச்சும் யாரார் போராடி இருக்காங்கன்னு தந்தை பெரியாரை விடவா தேச அபிமானி சொல்லுங்க சுதந்திர போராட்ட விரதத்தில் யாராவது ஒரு ஆர்எஸ்எஸ்காரரு இத்தனை நாடுகளாக ஜெயிலில் தான் சொல்லுங்க தந்தை பெரியார் சொல்கிறேன் தனித்தமிழ்நாடு பேசுகிறதுக்கு முன்பு காங்கிரஸ் வந்து போது வருஷம் சவார்க்கு இருந்திருக்காரு ஏழு மணிப்பூர் எளிதானே இந்த புல் பறவை வந்தார் எங்கே கர்நாடகா பறந்து அயோக்கிய பயில இன்னும் வாதத்தை ரொம்ப அப்பட்டமா போய் சொல்கிறானுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அந்தமான் சிறையில் இருந்து இரநூத்தி எழுபத்தி மூணு பேரை இனிமேல் இங்கே வச்சா சொல்லி ராஜஸ்தான் சிறைக்கு கொண்டு வந்துட்டாங்க ராஜஸ்தான் சிறைக்கு வந்த பின்பும் நான் பல முறை உங்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதிவிட்டேன் இருந்தாலும் என்னை நம்ப மறுக்கிறீர்கள் நான் ஒருபோதும் இனிமேல் அரசுக்கு எதிராக களம் செய்ய விட மாட்டேன் என்று ஏழாவது மன்னிப்பு கடிதத்தில் வெளியே வந்த பைல்வான் சர்வாக்கரை இவர் சுதந்திர போராட்டத்தை ஆகிறார் பரவாயில்ல ஆர்எஸ்எஸ் நாடு அமைப்பில் பாரத மாதா கிஜை தனி கொடி தனி மதம் தனி மனு மனுநீதி திட்டு பார்த்தா திட்டுலாம் பழக்க வழக்கம் தான்னு நம்புற ஒரு பெரிய பெரிய அமைப்பில் சவாக்காரை விட்டுருங்க இன்னும் ஒரு ரெண்டு பேரை மூணு பேர் வரிசையாக சொல்லுங்கள் சுதந்திர பாடத்தை வீரர்களை நீங்கள் சொல்லுங்களேன் மூணு பேரை சொல்லுங்கள் திமுகவுக்கு நான் சொல்லவா யாராவது சுதந்திரப்பூடம் சொல்லவா தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா சொல்லாமா சொல்லிட்டு அடியை போவா எங்களுக்கு முன்னால் எங்களுடைய மூவத்தியவராக இருக்கிற இந்த திராவிட கத்துறை வீரராக சர்பிட்டு தியாகராயார் நடேசனார் நாயர் கே எம் ரெட்டி பி டி ராஜன் இவங்கெல்லாம் யாரு சுதந்திரத்திற்காகவும் போராடி சமூகத்துக்காகவும் போராடியவர்கள் இப்படி ஆர்எஸ்எஸ்ல ஒரு ரெண்டு பேரை சொல்ல சொல்லுங்க சரி சவாக்கர் புல் ரோ நாயகன் அப்படியே அதாவது பறந்தே வந்துட்டாரு வேற யாரை சொல்லுங்க அணில் குரங்கு பாம்பு குருவி இதானே உங்கள் சுதந்திர போராடு வரலாறு சுதந்திரம் என்பது நாங்கள் சொன்னது திராவிட இயக்கங்கள் சொன்னது நாட்டின் விடுதலை எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு சமூகத்தின் விடுதலை முக்கியம் பிரிட்டிஷ்காரன் இருக்கும்போது இந்த மனுஷனாக பார்க்க மாட்டேன் கீழ் சாதிக்காரன் தொட்டா திட்டும்ப நாடு விடுதலையாகி மூவர்ண கொடியை ஏற்றுகிற போது நான்கு வருணத்தை நீள நடத்த கொண்டாதுன்னு மரியாதை அம்பேத்கர் கொடுத்த பின்பாவும் அதே சரியும் அதே ஊருக்கு என்னடா சுதந்திரம் கேட்டார் தந்தை பெரியா இதில் என்ன இருக்கு தேசிய கொடி ஏற்றி தென் மாநிலங்கள் தேசப்பற்ற வெளிப்படுத்தியிருக்கிறீங்க அப்படின்ல அமித்ஷா பேசினார் முதலில் தேசிய கொடி என்பது அமித்ஷாவுக்கு சொந்தமானது அல்ல இந்த நாட்டின் கொடியை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் ஒவ்வொரு தொண்டனும் எங்களுடைய கருப்பு சிவப்பு கொடிக்கு எவ்வளோ மரியாதை கொடுக்குறமோ அதை விட தான் அதிகமாகத்தான் மரியாதை கொடுக்குறோம் அதாவது நாட்டின் கொடி அதை பாதுகாக்கப்பட வேண்டும் அதை போற்ற வேண்டும் அதை மதிக்க வேண்டும் என்பது மிக உறுதியாக இருக்கும் ஆனால் அந்த நாட்டின் கொடையை தூக்கி கொண்டு வந்து அதில் இருக்க சிவப்பு நிறத்தை காவியாக்கி காவியை இன்னும் அடர்காவியாக்கி ரத்தமாக்க முயற்சி படுக்கிற போது தான் அந்த பயங்கரவாதிகளை அங்கே அம்பலப்படுத்தாமல் இருக்க முடியாது தேசபக்தின் பேரில் தேசங்கிற பேரில் இந்த நாட்டு மக்களை கொள்ளையடிக்கிற போது எதிராக தேசபக்தி வாடா தேசபக்தி இருக்கும் ராணுவ வீரர்கள் துப்பாக்கி வச்சுக்கோ தேசபக்தி இல்லை இங்கே மக்களுடைய மொழி உரிமையே மத உரிமையை நீ கொச்சைப்படுத்துவது நாங்கள் பார்த்துட்டு அமைதியாக இருக்க முடியாது நாங்கள் கேள்வி வைக்கிறோம் அவங்களை வலிக்குது அரசாம்பு சட்டத்தை பாதுகா யார் பார்த்து நாங்கள் என்ன கேட்குறோம் அரசாம்பு சட்டம் என்ன சொல்லிச்சு முத முத ஏற்றுக்கிற உதவு நோக்கம் என்ன சொல்லிச்சு எங்களுக்கு நாங்கள் மறுவாய் பண்ணுன்னு சொன்னோம் என்ன மறுவாய் சொன்னோம் ஸ்டேட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றுங்க மாநில சுயாட்சி குறித்து அந்த வாதம் வைக்கப்பட்டதா இல்லையா அப்போ மாற்றுங்க விவாதத்துக்கு பொறுத்துங்கிறோம் நீ இருந்த ஒரே ஒரு மாநில சுயாட்சியாக இருந்த அதாவது காஷ்மீரை ஒரே அமன் மண்ணில் பிடுங்கிகிட்டே இது இதான் தேசபக்தியா அமித்ஷா செய்தால் தேசபக்தி என்றால் நாங்கள் செய்தது அட்டுழியம் என்றால் நாங்கள் அட்டுழியக்காரராக வந்துட்டு போகிறோம் அது ஆட்டுக்குட்டிகளுக்கு அண்ணாமலைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நம்புகிறேன் இப்போ திராவிட மாடல் நீங்கள் ஒன்று முன் வைக்கிறீங்க இப்போ கெஜ்ரிவால் வந்து பாராட்டுறாரு திராவிட மாடல் நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் டெல்லி மாடலை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வைக்கிறாங்களே திராவிட மாடல் என்பது எங்காவது சரியாக இருந்தால் அதை எடுத்துக்கொள்வது தான் சரியாக இருக்குது நாம் செய்வோம் ஏற்றுக்கொள்வோம் எல்லோரையும் இணைக்கும் யாரையும் பிரிக்காது எல் எல்லோரையும் இணைக்கும் யாரையும் பிரிக்காது எதையும் இடிக்காது கட்டும் அதுதான் திராவிட மாடல் எல்லோருக்கும் எல்லாம் இப்போ எல்லோருக்கும் எல்லாம்னா இந்த நாட்டில் எல்லோருக்கும் எல்லாம் இல்லாமல் இருந்தாங்க இங்கே கேள்வி இருக்குது அது முக்கியமான சமூக கேள்வியில் எல்லோருக்கும் எல்லாம் கார எல்லோருக்கும் இல்லாமல் இருக்க இங்கே இல்லாமல் இருக்கான்னு கேள்வி இருக்குது ஆமாம் இல்லாமல் இருந்தது நீதிக்கட்சிங்கிற ஒரு கட்சி வருவதற்கு வ வரும் வரை எனக்கு என்ன இல்லை பொது பள்ளி இல்லை கட்டணத்தில் ஆங்கிலேய பள்ளிக்கூடம் கொடுத்தான் இங்கே மொத முதன்னு சார்டு வெளுங்குற ஒருத்தர் வர்றதுக்கு முன்னாடி என் மொழி நீசபாசை பாசை என் மொழி தனித்து இயங்க முடியாது மெக்காலேன்னு ஒருத்தன் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் என் ஊர்லேயும் பாடத்திட்டம் இருந்துச்சு பள்ளிக்கூடம் இருந்துச்சு என்ன பள்ளிக்கூடம் இருந்துச்சு வேத பள்ளிக்கூடம் இருந்துச்சு நீங்களும் நானும் படிக்க முடியாது நான் வந்த பின்னாடி எல்லோரும் பள்ளிக்கூடம்டான் அதை காசு உள்ளவன் மட்டும்தான் போனான் காசு இல்லாத என்ன பண்ணால் ஒன்றுமே பண்ணல ரெண்டாயிரம் ஆண்டுகளாமல் ஒரே சாதிக்காரம் படிச்சுட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக படிப்பு மட்டும் வேலையை பண்ணிக்கணா நான் ரெண்டாயிரம் ஆண்டுகளாமல் மாடு மட்டுமே வச்சுக்கிந்தேன் திடீர்னு சுதந்திரம் அடைஞ்சிருச்சு நாடு சுதந்திரம் ஆயிடுச்சு கவர்மெண்ட் அமைஞ்சிருச்சு தாசில்தார் ஆஃபீஸ் வந்துருச்சு இப்போ போலீஸ்கார வேலைக்கு போலீஸா போலீஸ் ஸ்டேஷன் வந்துருச்சு கலெக்டர் ஆஃபீஸ்க்கு கலெக்டர் கலெக்டர் விலை கலெக்ட் ஆஃபீஸ் வந்துருச்சு கோர்ட்டுக்கு வக்கீல் வேலைக்கு கோர்ட் வந்துருச்சு யார் யாராக படிச்சிருக்கேன்னு வானுக்கு எல்லாரையும் கூப்பிட்டான் நாங்கள் ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த சுதந்திரம் அடைஞ்சிட்டேன்னு என் தாத்தா பாட்டெல்லாம் கோவணத்தை கட்டிவிட்டு ஆடு மேய்ச்ச தங்கவேலும் வரிசையில் இண்டாரு ரெண்டாயிரம் வருஷம் படித்த ஐயங்காரும் ஐயனும் வரிசையில் இண்டாரு யார் யாரையா டிகிரி முடித்தேன்டான் எங்கள் தாத்தா டிகிரியான்னு திரு திருப்பி பார்த்தாரு ரெண்டாயிரம் வருஷம் மேன் ஆடுதானே மேய்ச்சேன்னு டிகிரி ஏற்கான்ண்டான் மணி அடிச்சேன் நான் அந்த ரெண்டு வருஷமாக அந்த வாரம் படிச்சிருக்கேன் என் பிஎஸ்சி டிகிரிக்கு பிஏ டிகிரிக்குன்னு கொண்டாந்து சர்டிஃபிகேட் காமிச்சான் எங்கள் தாத்தாட்ட பெரிய வீசி சாதி பட்டம் தான் இருந்துச்சு சர்ட்டிவிட்டு காமிக்க முடியலை ஏன்னா நான் படிக்கலை ஏன் குளத்தொழில் சாமி சொன்ன தொழில் ஆடு மாடுமையிடா பறையடிடா நீ வந்து பனையிறா நீ வளையலுடா செருப்பு தைடா பான தேடா சொல்லி கொடுத்தான் இவன் கொல படிக்கிற மட்டும்தான் ஐயர் ரொம்ப நல்லவர் படிப்பார்னு பாடத்தெடுத்து வச்சுருந்தானே படிச்சிருந்தார் அப்போ அரசாங்க வரைக்கும் ஆளு கெடுக்கணும் இவர் ஆடு பைக்கிறவருங்க ஆடு பைக்க கரெக்டர் விடுவானா இல்லை ஜாதி பெருமையாக குடி பெருமையா குடி பொறுமையோ என்ன பொறுமையோ குடி இழிவு நான் குடிபெருமையாக பார்க்குறது அது இழுது அது குடி இழிவுது அது சமூகத்தில் இழிவு சாதிங்கிறது மன நோய் இழிவு அந்த அழுக்கை போடுறது தான் அந்த 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 அழுக்கை போக்குறது தான் அந்த நின்றோம் அப்படி கூட்டத்தணிக்க ஒருத்தர் சர்டிவிகேட் வச்சிருந்தேன் இவனுக்கு மட்டும் எப்படி சர்டிஃபிகேட் வச்சு அது பிரம்மனுடைய தலையில் பிறந்த எனக்கு மட்டும் தான் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ட்டான் இந்த ப்ரொவிஷனை எங்களுக்கு கொடுங்கடா நாங்கள் சூத்திர மக்களுக்கு கழுவியே இல்லைன்னு தந்தை பெரியார்னு ஒரு கிழமன் தான் கேட்டான் அரசு சட்ட நடைமுறைக்கு வந்துருச்சு ஆர்டிகல் சிக்ஸ்டீன்த்தில் பதினாறில் மட்டும் வேலைவாய்ப்பில் மட்டும் அண்ணன் அம்பேத்கர் ஒதுக்கி கொடுத்துட்றாரு எந்த பிற்படுத்தப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மக்களும் போராடாமல் இடஒதுக்கீடு மட்டும் வே வேலைவாய்ப்பு ஒதுக்கி கொடுத்துட்டாரு பெரியாதான் கேட்டார் இப்போ யாருமே கேட்கல பெரியாதான் கேட்டார் எப்பா நீ வேலைக்கு ஆள் எடுக்கிற வேலைவாய்ப்பு இடஒதுக்கி கொடுத்துருக்க ரொம்ப சரி தான் இப்போ இப்படியும் நான் அம்பேத்கர் மிஸ்டர் அம்பேத்கர் உங்களை மதிக்கிறேன் போட்டுக்கிறேன் என்னுடைய தலைவனாக உங்களை பார்க்குறேன் நீங்கள் வேலைவாய்ப்பில் மட்டும் இடஒதுக்கி கொடுத்துருக்கீங்க எத்தனை பிசி எத்தனை எஸ்சி வந்து படிச்சிருக்கான் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நாற்பத்தாறில் இதுக்கு நடந்த மாகாணத்திற்கான தேர்தலில் அதாவது அரசியல் சட்டத்தை எழுதுக்கான தேர்தலில் நாலு பர்சன்ட் பிசி தான் ஓட்டு போட்டிருக்கான் மற்ற வேலைலாம் ஓட்டு போடலையே ஏன்னா டிகிரி படிக்கலையே டிகிரி படிக்காத என்ன வேலை அடிக்கும் கலாசி வேலை தெருக்கூட்டம் வேலை வாட்ச்மேன் வேலை ஆடுமார் மேய்க்கிற வேலை ஆனால் கலெக்டர் வேலை போலீஸ் வேலை தாசில்தார் வேலை வக்கீல் வேலை எல்லாம் யாருக்கு போயிடுவா எல்லாம் வந்து விவசாயிக்காரனே போயிடுறான் எங்கள் கல்வியிடம் ஒதுக்குன்னு கேட்டார் திராவிட இயக்கம் போராடி தான் நம்ப இன்றைக்கி அண்ணாமலை வாங்கியிருக்கு பிஇஆ படிச்சிருக்கவர் குங்குநாடு பிஹச்சி காலேஜில் பி படிக்க நினைக்கிறேன் அந்த டிகிரியை வாங்கி கொடுத்தே திராவிட இயக்கம் தான் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போனார்ல ரிசர்வேஷன் உள்ளே போனார்ல ஆல் இண்டியா ரேங்கில் இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது ரேங்க்னு நினைக்கிறேன் அது என்ன சரியா இப்போ இடத்துல அவர் பேட்டி கொடுத்தார் ஓபிஎஸ் சர்டிகேட் வாங்கி போனார்ல இல்லையே மறக்க சொல்லுங்கள் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை அவங்க தாத்தா பெரிய சாதிக்கார் ஊரில் அஞ்சு ஏக்கர் நல்லா வச்சுருந்தாரில்ல அவங்க தாத்தா ஏன் வாங்கலேன்னு கிடச்ச சொல்லுங்கள் அந்த திராவிட மாடல்லாம் வாங்கி கொடுத்துச்சு நீ கெஜ்ரிவால் பாராட்டார் பெண்களை படிக்க போகக்கூடாதுன்னு சொன்னான் நீதி கட்சி தான் மொதல் மொதல் பெண்கள் பள்ளிக்கொடுத்து போலாண்டுச்சு பெண்கள் ஓட்டு போட்டால் தீட்டுண்டான் உலகத்தில் எல்லா நாட்டுக்காரனும் சொன்னான் நீதி கட்சி தான் ஓட்டு போகிற உரிமை கொடுத்துச்சு பெண்களுக்கு சுத்தாண்டான் ஆமாடா ஒரே வயதில் தான் பிறந்தோம் ஒரே வயலில் ஒன்றா தான் உழுதும் நான் உழுதேன் என் தங்கச்சி நாற்றுனட்டா நான் உழுதேன் எங்கள் என் தங்கச்சி வாய்க்காலுக்கு தண்ணி பார்த்துனா ஒரே அம்மா வைத்த பிறந்தோம் நான் லட்சுமியை பார்வதி சரஸ்வதியை கடவுளாக பார்த்தேன் ஆனால் என் தங்கச்சிக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொன்னபோது பெண்களுக்கு மொபைல் சொத்து கொடுத்து சட்டம் கொண்டு வந்தவர் பெருமரியாதை கொடுத்தவர்களின் கலைஞர் வேணுன்னு பேசினவர் பெருமரியாதைக்குரிய தந்தை பெரியார் முதமோதன்னு வேணும்னு தன் சட்ட அமைச்சர் பதவி ராஜினாமா தான் அம்பேத்கர் அப்போ இதையெல்லாம் பேசுவதற்கு சமூக நீதினு பேசுவதற்கு உயக்க தேவைப்பட்டுச்சு அதான் திராவிட மூமெண்ட் இன்றைக்கி உத்தரப்பிரதேசம் போனால் குந்தவச்சுக்கார சாதினு சாதின்னு சாதி இருக்குது இன்றைக்கி வர இருந்த அந்த அது குரங்க தலைவர் முதலமைச்சர் இருக்கார் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் ஒரு மொட்டத்தலை விட இருக்கார் யோகி ஆதி யோகி ஆதித்யநாத்தா அவர் போனால் குந்த வச்சு உட்காந்துருக்கான் அது போய் குந்த வச்சு குவார் சாதி குந்த வச்சு குக்கார் சாதி தமிழ்நாட்டோட சாதி காட்டுங்க ஏதோ சாதி எப்படி இருக்குன்னு ஏன்னா இன்னும் தீண்டாமல் இருக்குது அது தீண்டாமல் ஒழிக்கப்பட்டு தான் போராடுறோம் இந்த ரெண்டாயிரம் ஆண்டு கால இருக்கும் இந்த ரெண்டாயிரம் ஆண்டுகளாக சாதி இருக்கும் சாதியுடைய தன்மையை மாற்றிருக்கும் சாதி பார்த்தா தீட்டு அந்த 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 உளவியில் பிரச்சாரம் செஞ்சுருக்கோம் அதுக்கு திராவிட மாடல் உயர்த்துச்சு உயர்த்திச்சு எங்களுக்கு நாட்டின் விடுதலை விட சமூக விடுதலை பெரிதாகப்பட்டது அப்படி சமூக விடுதலைக்காக உழைத்த கட்சி இது நாடு என்று இருக்கும்போது பெருந்தன்மையோடு பிற நீங்கள் அண்ணா அவர்கள் ரொம்ப தெளிவாகவே நாங்கள் வந்து இல்லை நாங்கள் நாட்டுக்குள்ளே பேசலை இந்த நாட்டுக்குள்ளிருந்து வீடு இருந்தால் தான் மொழ கூறப்பட முடியும் கூறப்படுற முக்கியந்தான் மொளை வீடாக நாடுன்றார் அதிலிருந்து எங்களால் தனிநாடு கேட்ட ஒரு இனம் இன்னைக்கு மாண்டஸ்வயாட்சி கேட்குறோம் மாநில சுயாட்சி என்பது அல்ல அதற்கு மாறாக என் மொழியை ஆளுவதற்கு என் மொழியை செல்வி வருவதற்கு என் மக்களுக்கு சோசியலி எஜுகேஷனலி எக்கானமிக்கலி அவர்கள் வெளிப்பராக கொண்டு வருவதற்கு நான் வரி கட்டுறான் எனக்கு கட்டுறான் எனக்கு ஓட்டு போடுறான் ஒன்றும் என்னால் எதுவும் செய்ய முடியலையே எல்லாம் டெல்லிக்காரன் பார்த்துக்குவான் டெல்லிக்காரன் பார்த்துக்குவான்னா உழைக்காத பீகார் காரணம் யூபி காரணம் எல்லாத்தையும் எடுத்துக்கிறான் எங்களுக்கு என்னடா கொடுக்குறேன்னு கேட்குறான் இந்த கேள்வியில் நியாயம் இருக்கா இல்லையா எங் இந்த மதவாதிகளுக்கு இந்த பயங்கரவாதிகளுக்கு நாட்டு மக்கள் மீது உண்மையாக இருக்குது எங்களை பார்த்தால் பிரிவினைவாதியாகத்தான் இருக்கும் நாங்கள் இருந்து விட்டு போகிறோம் ராகுல் காந்தியோட அந்த பாத யாத்திரை அதையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறாரு கெஜ்ரிவாலையும் அழைச்சு புதுமை பெண் திட்டத்தை தொடங்கி வைக்கிறாரு ஆனால் ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலும் எதிர் எதிர் துருவமாக இருக்கிறாங்க தேசிய அரசியலில் எப்படி புரிஞ்சிக்கிறது ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலையும் கூப்பிடும்போது அண்ணாமலை போன்ற அறைவக்காடுகள் புரிஞ்சிருக்க வேண்டாமா இவர்கள் யாரையும் பிரிவினைவாதிகள் இல்லை எல்லா இந்தியர்களையும் சேர்ப்போம் பொது சேர்க்கு திமுக பாடுபடுது எங்கள் நோக்கம் பிரிவினைவாதி மோடியை வீழ்த்துவதும் பயங்கரவாதி அமித்ஷா வீழ்த்துவது என ஒழிய ராகுல் காந்தியும் கெஜ்ரிவாலையும் வீழ்த்துவதல்ல வெறுப்பதல்ல எங்கள் நோக்கம் அதுதான் நாங்கள் நாங்கள் ஒரு அரசியல் கட்ட விரும்புகிறோம் பாஜக வந்த வரவு இந்திய அரசியல் திட்டத்துடைய முகம் மாறி இருக்கிறது இன்றைக்கி ரொம்ப சீரியஸாக கவனிக்க வேண்டிய விஷயம் நடந்திருக்கு உலகில் பயங்கரவாதிகள் நாடு பற்றியல்ல மத சிறுபான்மை மொழி சிறுபான்மை மக்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறதா என்ற எங்கள் அந்த நாடுகள் பற்றியல்ல நூற்றி இருபத்தைந்தாவது இடத்துல அதாவது ஆபத்தான நாடுகளாக ஆபத்தான நாடாக அதாவது இருந்து பார்க்குற அதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சாவது இட இடம் மொத்தமே நூற்றி முப்பத்தாறு நாடுகளில் தான் பின்னால் இருந்து வர நாடுகளில் நூற்றி இருபத்தஞ்சாவது இடத்துல ஆபத்தான நாடாக இருக்குது ஆரோக்கியமற்ற வாழத் தகுதியற்ற நாடுகளாக நூற்றி இருபத்தஞ்சு இடத்துல இந்தியா இருக்குது வேற்றுமையில் ஒற்றுமை பேசுகிற இந்த நாடு புத்தனை கொண்டாடிய இந்த நாடு இன்னும் சொல்ல போனால் பல சன்மார்க்கங்களை வளர்த்த இந்த நாடு பண்பாடை கொண்ட நாடு ஒரே மதம் என்ற குடையில் ஒருவன் மாட்டுக்கறி வைத்திருந்தான் என்பதற்காக அடித்து கொலை செய்யப்படு கொலை செய்யப்படுவதும் மாடு மனுஷனும் ஒன்றா ஒன்னா என்று கேள்வி கேட்டு மாடுதான் பெரிதென்று பேசுகிற ஒரு கூட்டம் வந்திருக்கிற நிலையில் ஒரு மதச்சுவந்தம் ஒரு இன்செக்யூர் ஃபீல் வந்திருக்கு இங்கே வாழ்கிற சிறுபான்மை மக்களுக்கும் மொழிச்சிறுபான்மை மக்களுக்கும் இன்செக்யூர் ஃபீல் இப்போ இந்த பெருமுதைகள்லாம் பேசி பேசி மீண்டும் இந்த பெருமனையை உண்டு செய்கிற வேலை நடக்கிற போது ஒரு ஆரோக்கியமற்ற சூழலை இந்திய சூழல் நடக்கிறது மனிதம் நேசித்த இந்தியம் பண்பாடு நேசித்த இந்தியம் தொன்மங்கள் நிறைந்த இந்தியம் அது ஒரு காவிமயமாக்கப்பட்டு ஒரு பயங்கரவாதமாக்கப்பட்டு அதிலும் குறிப்பாக அரசியல் சட்டத்துடைய முகம் மாற்றப்படுகிறது அந்த முகம் மாநில சுயாட்சி அடியோடு ஒழிக்கப்பட்டிருக்கிறது துவாசிக் பெட்ரல் என்கிற அந்த இடத்தில் பெட்ரல் என்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது மாநிலம் என்கிற ஸ்டேட் ப்ரொவின்ஸ் என்கிற இடத்துக்கு ஸ்டேட்டுக்கு இல்லாமல் போய்விட்டது சேவரட்டி என்றால் டெல்லி கவர்மெண்ட்டுக்கு மட்டுமே இருக்குது என்று அவர் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அரசியல் சட்டத்தில் டெல்லிக்கு இருக்கிற அதே அதிகாரம் தான் சென்னைக்கும் மும்பைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இருக்கிற ஆந்திராவுக்கும் குஜராத்துக்கும் யூபிக்கு இருக்குது என்பது புரிய வைக்க வேண்டிய நேரம் வந்திருக்கிறது அப்போ இந்த எதிரியை அவர் ஒரு மதத்தால் நாங்கள்லாம் ஒன்று ஒரு இப்போ ஒரு பெரும்பான்மை மதத்து மக்களை கூட்டியாந்து ஒரு ஒரு இடத்துல வச்சுக்க அந்த எதிரியை வீழ்த்துவதற்கு ஜனநாயகவாதிகள் ஒன்று விட வேண்டிய நேரம் அப்போ தான் எதிர்க்கத்தாக இருந்தால் கூட அரசியலாக முரண்பட்டிருக்கிற ராகுல் காந்தியையும் இங்கே இருக்கக்கூடிய டெல்லி முதல் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் மேற்குவங்கத்திலேயே முதல்வர் பெரும் மரியாதைக்குரிய அமையார் மம்தா பானர்ஜியையும் நாம் ஒன்று சேர்க்க வேண்டிய தேவை இருக்கும் என்று தான் திராவிட முன்னேற்றம் ஒன்று சேர்ப்பாரா முதலமைச்சர் முயற்சி செய்கிறோம் சேர்ப்பாரா சோசியன்னு சொல்ல முடியல சேர்க்க வேண்டிய இலக்கு இருக்கிறது ஆசை இருக்கிறது தேவையும் இருக்கிறது முயற்சி செய்து பார்க்குறோம் ஒன்று சேர்ப்பாரா என்றெல்லாம் நம்ம அது கால முடிவு சேர்த்தோம் ஆனால் சேர்ப்பதற்கான அரசியல் திராவிட முன்னேற்றக் கழகம் எதையும் பிரிக்காது சேர்க்கும் என்கிற திராவிட மாடல் பெருமரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய முதல்வர் எங்கள் தலைவர் அதை செய்தார் செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நன்றி நன்றி நன்றிங்க